SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. திருச்சியிலிருந்து நாம் காத்திருந்த செய்தியோடு செய்தியாளர் இணைந்திருக்கிறார். ஒரு நம்பர் லாட்டரி விற்பனை அங்கு நடைபெற்று வருவது செய்தியாளரின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. செய்தியாளர் சார்ல்ஸ், மீண்டும் மீண்டும் திருச்சியிலிருந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதாக நீங்களும் பலமுறை செய்திகளை போட்டிருக்கிறீர்கள். காவல்துறை புகார்கள் வந்தால்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற அளவிலான தீமையா இது? தானாக நடவடிக்கை எடுக்கவில்லையா? என்ன நடக்கிறது? நன்கு பிரகாஷ். நாம இப்ப தற்போது திருச்சி செந்தநீர்புரம், அதாவது பாலக்கரை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி. இந்த பகுதியில் வந்து காசியாப்பிள்ளை காலனி பகுதியில் தான் வந்து ஒரு நம்பர் லாட்டரி, அதாவது கேரள மாநிலத்தில் அவர்கள் நேரடியாக இவர்களுக்கு நம்பர்களை கொடுத்து அதனை விற்பனை செய்து தினமும் 3 மணிக்கு வந்து அவர்களுக்கான அந்த முடிவுகள் என்பது வெளியிட பண்ணும். இங்கே இப்போ தற்போது பார்த்து கொண்டிருக்கும் காட்சி, இங்கே தான் அந்த அவர்கள் கூட்டமாக அமர்ந்திருந்து இந்த ஒரு நம்பர் லாட்டரி விற்பனையை பார்த்துருந்தாங்க. அந்த காட்சியில் கூட நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அவற்றை நாம் நேரடியாக வந்து பதிவு செய்த பொழுது அவர்கள் இந்த முச்சரிக்குள் ஓடியும் அவர்கள் அந்த கையில் வைத்திருந்த அந்த ஏற்கனவே அவர்கள் பதிவு செய்து வைத்திருந்த தகவல்கள் அடங்கிய அந்த பேப்பர்கள் அனைத்தையும் காகிதங்களையும் கீழே போட்டுவிட்டு ஓடுவதும், அவர்களும் நேரடியாக நாம் பேசிய பொழுது அவர்கள் அதை பேச மறுப்பதும் காட்சிகளும் பிரத்யேகமாக புதிய தலைமுறை களத்தில் வந்து பதிவு செய்துள்ளது. ஒரு சிலர் வந்து நேரடியாக நம்மளை வந்து தாக்க முற்பட்டாங்க. அவர்களும் கேட்டபொழுது நீங்கள் ஏன் இதை எடுக்கிறீர்கள், இதை எடுக்கக்கூடாது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் முக்கியமாக எங்களுக்கு நாங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பேசிக்கொள்வோம் என்பதும் அவர்கள் தெரிவித்தாங்க. தொடர்ந்து அவர்களை விடாமல் நம்மளை விரட்டி சென்று சாலை வரை வந்து அவர்களுக்கு ஓடி செல்லக்கூடிய காட்சிகளை பதிவு செய்தோம். இந்த பகுதியில் அவர்கள் வந்து இந்த நம்பர்களை வந்து குறிப்பாக இந்த சமயம், அதாவது 3 மணிக்கு வெளியிட வேண்டும். நீங்கள் இப்போ தற்போது பார்க்க நம்ம ஒளிப்பதிவாளர் சரவணன் இந்த காண்பித்து கொண்டிருக்கும் காட்சியில் இந்த நண்பர்கள், அதாவது 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 நண்பர்களில் 5 லட்சம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சம் வந்து 25,000 ரூபாய், 5,000 ரூபாய் என ஒவ்வொருக்கும் பரிசு தொகை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. 5 நண்பர்கள் உள்ள முடிவுகளில் இவர்கள் குறிப்பிட்ட அந்த 5 நண்பர்கள் வந்தால் அவர்களுக்கான அந்த 5 லட்சம் ரூபாய் என்பது தொகை என்பது பரிசாக அவர்களுக்கு வந்து உடனடியாக அந்த 3 மணிக்கு அந்த நிலவரம் என்பது கேரள மாநிலத்திலிருந்து ஒரு சில அந்த உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் இவர்கள் அதற்காக சில பிரத்யேகமான வாட்ஸ்அப் தளங்களை வைத்திருக்காங்க. அதில் வந்து அவர்கள் இந்த முடிவுகளையும் வெளியிடுவாங்க. இந்த பகுதி முழுவதும், அதாவது இது குடியிருப்பு பகுதி, இந்த பகுதிக்கு மிக அருகாமையில், அதாவது சாலைக்கு பின்புறம் இந்த வீடுகளுக்கு அருகாமையிலேயே இந்த லாட்டரி விற்பனை என்பது மிக அமோகமாக மிக படுஜோராக வந்து நடைபெறுகிறது. ஏன்னால் பட்டப்பகலில் அவர்கள் இந்த பகுதியில் உட்கார்ந்து அமர்ந்து 10-க்கும் மேற்பட்டோர் இந்த விற்பனையை வந்து அவர்கள் செய்கிறார்கள். குறைந்தபட்சம் 5 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரை வந்து இந்த லாட்டரி டிக்கெட்டோடைய விலை என்பது அவங்க நிர்ணயம் செய்கிறாங்க. அவர்கள் குறிப்பிட்டுள்ள நண்பரை இங்கே வந்து பதிவு செய்துவிட்டு அவர்கள் ஆனால் அந்த கைபேசி எண்ணையும் வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் அன்றாடம் வந்து தினமும் வந்து வேலை பார்த்து சம்பாதித்து வரக்கூடிய இந்த சாலையில் பணிபுரக்கூடிய இந்த தொழிலாளர்கள், அவர்கள் அவ்வப்போது இந்த பகுதிக்கு வந்து அவர்கள் இதில் இந்த 1 நம்பர் லாட்டரி கேரளா ஒளிப்பதிவாளர் திரையில் காட்டினாரே, காட்டும் பொழுது இருவர் ஓடுகிறார்கள். அவர்கள் உள்ளூர் வாசிகளா அல்லது அடையாளம் காணப்பட முடியாதவர்களா? ஒருவர், அதாவது ஒரு பனியன் அணிந்து ஒரு மொட்டையை எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய நபர் நம்மளை தாக்க முற்பட்டவர். அவருடன் இன்னொரு வந்து நீல நிற சட்டை அணிந்திருந்தவரும், அவரும் வந்து நேரடியாக நீங்கள் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஏன் எடுக்கிறீர்கள் என்று அவர் நம்மளுடைய கையை பிடித்துக்கொண்டு அவர் மிரட்டினார். இது மட்டும் இல்லாமல் இதில் அந்த ஓடக்கூடிய 6-7 நபர்கள் இந்த முச்சரிக்குள் நீங்கள் பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் அவரை விரட்டி கொண்டே அந்த காட்சிகளை பதிவு செய்து அந்த காட்சிகள் என்பது அவர்கள் அனைவரும் லாட்டரியை விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள். இவர்கள் அனைவரும் லாட்டரியை வாங்க செய்தவர்கள். அவர்கள் சர்வசாதாரணமாக இருசக்கர வாகனங்கள் இங்கே வருவதும், நாம் இங்கே நின்று கொண்டிருப்பதும், அவர்கள் உடனடியாக சாலைகளில் செல்வதுமான அந்த காட்சிகள் தான் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. வெங்கட பிரகாஷ், இந்த செந்தண்ணீர்புரம் என்பது திருச்சி மாநகரத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது அல்லது எல்லைக்குள் வருகிறதா? திருச்சி மாநகர காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி தான் இந்த பாலக்கரை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியான இந்த செந்தநீர்புரம் பகுதி. செந்தநீர்புரம் இது என்பது வந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையில் உள்ளது. இந்த பகுதியில் தான் இது ஒரு வீட்டிற்கு பின்புறம் இந்த முச்செடிகள் உள்ள இந்த காடு மாதிரி உள்ள ஒரு சிறிய பகுதியில் தான் இந்த விற்பனை என்பது அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வராங்க. அளவில் பார்க்கும் பொழுது, பல மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது, திருச்சி மாவட்டத்தில் மீண்டும் மீண்டும் இந்த புகார்கள் வருகின்றன. அது 1 நம்பரோ 3 நம்பரோ லாட்டரி விற்பனை நடைபெறுகிறது என்பதையே இது காட்டுகிறது. எப்படி இது சாத்தியமாகிறது? காவல்துறை துணை போகிறது என்ற குற்றச்சாட்டுகள் அங்கே பொதுமக்களிடம் இருக்கிறதா?
வெங்கட பிரகாஷ், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பல முறை நாம் நேரடியாக கள ஆய்வில் ஈடுபட்டிருக்கோம், நேரடியாக காட்சிகளை பதிவு செய்திருக்கோம். ஒவ்வொரு முறையும் அது வந்து தொழில்நுட்ப வசதிகள் வந்து இப்போ தற்பொழுது வேறு விதமாக சென்று விட்டது. முன்பு வந்து அவர்கள் துண்டு சீட்டுகளாக எழுதி அதனை நேம் வைத்து அவர்களுக்கு பல்வேறு விதமான பெயர்களை வைத்து அதற்கான விற்பனை செய்து வந்தாங்க. தமிழகத்தில் வந்து வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் என்பது, நம்ம தமிழகத்திலே லாட்டரி விற்பனை என்பது அரசால் தடை செய்யப்பட்டிருக்கு, ஆனால் வெளிமாநில லாட்டரி என்பது அதிக அளவில் வந்து புழங்குவதாக ஏற்கனவே வந்து குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த இதை பொறுத்தளவு எந்த பெயரும் இருக்காது, ஏனென்றால் இது வெளிமாநிலத்தில் இருந்து நேரடியாக இவர்களுக்கு நம்பர்களை கொடுத்து ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்கள் வந்து விற்பனை செய்கிறார்கள். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் நினைக்கிறேன். நாம் செய்திகளை வெளியிட்டவுடன் உடனடியாக காவல்துறை இதுக்கு நடவடிக்கை எடுக்கும். ஒரு சிலர் மீது வந்து அவர்கள் வழக்கு பதிவு செய்வார்கள். மீண்டும் சில மாதங்களில் இந்த விற்பனை என்பது மாநகர பகுதியில் நடைபெறும். அதே போல் நாம் ஏற்கனவே மாநகர், புறநகர் உள்ளிட்ட இரு பகுதியிலுமே நம்ம வந்து இதற்கான நேரடி கள ஆய்வுகளை ஈடுபட்டோம். அப்பொழுதும் அவர்கள் இந்த லாட்டரி விற்பனை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனுடைய விதம், அதனுடைய தொழில்நுட்ப வசதி, இப்போ தற்போது கைபேசியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளும் அளவு, கைபேசியிலே கேட்டு அந்த நண்பர்களை பதிவு செய்யும் முறை, இது போன்ற முறையில் தான் தற்பொழுது இந்த ஒரு நம்பர் லாட்டரி விற்பனை என்பது மிக அமோக விற்பனையோடு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இப்பகுதி வாசிகள் தான் பொதுமக்கள் குறிப்பிடுறாங்க. அவர்களை பொறுத்தளவு ஒரு 10 நபர்கள், 5 நபர்கள் குழுவாக இருந்து இந்த விற்பனை அவர்கள் செய்கிறாங்க. வெங்கடபிரகாஷ், காவல்துறை நினைத்தால் நிரந்தரமாக இதை தடுக்க முடியும், தடுக்கவில்லை என்றால் தவறிழைப்போர் விற்பவர்கள் மட்டும் அல்லர் என்பது மக்கள் மத்தியில் பதிவாகிவிடும். smileytrips.com, the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs.